வரைக்கும் நம்ம கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தவறில்லாமல் தட்டச்சு செய்வது எப்படி. அதுக்கு வந்து ஒரு 6 விதிமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே உங்களால் தவறு இல்லாமல் தட்டச்சு செய்ய முடியும். இந்த 6 விதிமுறைகளையும் நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு சில சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் 1, நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷின் முன்னாடி உட்காரும்போது எப்போவுமே வந்து நேராக நிமிந்து உட்காந்து தான் டைப் பண்ணணும். பெண்டாகி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து சோர்வு நிலைக்கு தள்ளப்பட்டுடும். அதனால் உங்களால் டைப் பண்ண முடியாது. அதனால் நேராக உட்காந்து டைப் பண்ணணும். நான் தட்டச்சு பொறிக்கு முன் நிமிர்ந்து நேராக உட்காருவேன். ஹோம் கீஸ் ASDF:LKJ. இதிலிருந்து நீங்கள் வந்து விரல்களை வந்து எடுக்கவே கூடாது. எப்போவுமே வந்து அதை வந்து பேஸாக வச்சு தான் அடுத்தடுத்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஹோம் கீஸ் ASDF:LKJ இதிலிருந்து விரலை எடுக்க மாட்டேன். 3, நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் பண்ணும்போது உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து அழுத்தி டைப் பண்ணக்கூடாது. எப்போயுமே வந்து மென்மையான அழுத்தத்தை தான் நீங்கள் அதில் பயன்படுத்தணும். அதாவது சாஃப்ட் டச் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சாதாரணமாக நீங்கள் வந்து சீனியர் ஸ்பீட் அடிக்கிறீங்க அப்படின்னா 2250 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணுறீங்க. ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 4 ஸ்ட்ரோக்ஸ் வீதம் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அப்படி வேகமாக நீங்கள் அழுத்தி டைப் பண்ணும்போது உங்களுடைய கைகளும் விரல்களும் சோர்வடைஞ்சிரும். அதனால் உங்களால் டைப் பண்ண முடியாது. மென்மையான அழுத்தத்தை எப்பொழுதும் விசைப்பலகையில் வைத்திருப்பேன். நம்பர் 4, நீங்கள் டைப் பண்ணும்போது கீபோர்ட் பார்த்து டைப் பண்ணவே கூடாது. சைடில் உங்களுடைய புத்தகத்தை பார்த்து மட்டும்தான் வந்து டைப் பண்ணணும். பிளைண்ட் மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். விசைப்பலகையை பார்க்காமல் புத்தகத்தை பார்த்து மட்டுமே எழுத்துக்களை சொல்லி தட்டச்சு செய்வேன். நீங்கள் பத்திகளை வந்து டைப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைகளாக பார்க்கக்கூடாது, எழுத்துக்களாக தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய மூளைக்கு வந்து அது எழுத்துக்களாக தான் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன்னு ஒரு வேர்டு இருக்குது, EDUCATION அப்படின்னு எழுத்துக்களாக மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு அது தெரியணும். எழுத்துக்களாக தான் நீங்கள் தட்டச்சு செய்யணும். அதை வார்த்தையாக எஜுகேஷன் ஸ்பெல்லிங்கை படிச்சுட்டு அதை வந்து டைப் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலுமே சரி, ஆஃப் அண்டு அந்த மாதிரி வார்த்தையாக இருந்தாலுமே சரி, OF அப்படின்னு எழுத்துக்களாக மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியணும். எழுத்துக்களாக நினச்சிட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது தாள தொடுதல் முறையை வந்து பின்பற்றணும். அதாவது ரித்தமிக்காக இருக்கணும். உங்களுடைய டச் வந்து ஈவனாக இருக்கணும். பத்திகளை வார்த்தைகளாக பார்க்காமல் எழுத்துக்களாக மட்டுமே என் மனதில் நிறுத்தி தட்டச்சு செய்வேன் மற்றும் தாள தொடுதல் முறையை பின்பற்றுவேன். நீங்கள் டைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் வந்து பேசவே கூடாது. கண்டிப்பாக வந்து கைபேசியை பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் டைப் பண்ணும்போது அடிக்கடி கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே டைப் பண்ணக்கூடாது. தட்டச்சு செய்யும்போது நான் பக்கத்தில் இருக்கும் மாணவர்களிடம் பேச மாட்டேன், கைபேசியை பயன்படுத்த மாட்டேன், கடிகாரத்தை அடிக்கடி பார்க்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த 6 விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். தேங்க்யூ.